வணக்கம் நாங்கள் இந்த வாரத்திலிருந்து இருந்து தொடர்ச்சியாக வயிற்றுப்புண் அல்லது குண்மம் என்று சொல்லுவோம் கெஸ்ட்ரிக் அல்சர் போன்ற நோய் நிலைமைகளில் இவ்வாறான உணவு பழக்க வழக்கங்கள் மூலிகைகள் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி ஒரு தொகுத்து பார்ப்போம் முக்கியமாக வந்து அந்த செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுக்கூறுகளை நீங்கள் கொள்ளணும் மற்றது நேரம் தவறி சாப்பிடுவதையும் அந்த நேரத்துக்கு எப்படியாவது நீங்கள் அந்த உணவை கொஞ்ச அளவில் சரி எப்படியாவது நீங்கள் அந்த நேரத்துக்கு அந்த உணவை எடுக்க வேண்டும் மற்றது அதிக சூடான அல்லது அல் அதிக உள்ள குளிரூட்டிகளில் வைக்கப்பட்ட பானங்களை முழு முற்று முழுதாக தவித்து கொள்ள வேண்டும் நிறைய நாங்கள் அரிசி வகைகள் அது சிறந்த இது சிறந்ததுன்னு பார்க்குறோம் இந்த வயிற்று புண்ணை ஆட்டக்கூடிய முக்கியமான சிறுதானியம் சிமால் மிலட் தினை நான் உங்களுக்கு ரெண்டு இருபது இருபத்தி மூன்றாவது வருடம் சிறுதானிய வருடமாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வில் உங்களுக்கு இதை பற்றி சிறுதானியங்களையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் சொல்லியிருந்தனால் முக்கியமான ஒரு சிமோல் மிலட் சிறுதானியம் தினை இந்த திணை வயிற்றுப்புண்ணுக்கு சிறந்தது அதை உண்டு நீங்கள் திணையில் வந்து கஞ்சி காய்ச்சி எடுக்கலாம் திணை அரிசியில் கஞ்சி காய்ச்சி அந்த கஞ்சியாக நீங்கள் கொண்டு வரலாம் அல்லது இந்த திணையை வந்து நல்லா தண்ணியில் ஊற விட்டு வடித்து ஒரு சுத்தமான சீல துணியில் முடிஞ்சு நாலு அஞ்சு நாளைக்கு நீங்கள் கட்டி தூக்கி விட்டுருவோம் ஏதாவது ஒன்றில் இந்த துணியோட அப்படி விடயக்க ஒரு நாலாம் நாள் அஞ்சாண் நாள் அந்த திணை அரிசியிலேருந்து விடும் அந்த முளை விடயக்கில் எங்களுக்கு அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் கூடுது இலகுவில விலை அகத்துறிஞ்சப்படுது அந்த தன்மைகள் கூட இருக்கிறபடியாக இந்த முளை விட்ட தினை அரிசியை எடுத்து திருப்பி ஒரு புது நல்ல கேரம் இல்லாத ஒரு வானலியில் போட்டு மெல்லிசாக சூடு காட்டி வறுத்து அதை திரித்து அரித்து மாவாக்கி வச்சுருக்கோம் இதில் ஒரு ரெண்டு கிராம் அளவு காலம பின்னீரம் நீங்கள் வெந்நீரில் குழைச்சி சாப்பிட்டு கொண்டு வந்தீங்களென்றாலும் இந்த வயிற்றுப்புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை இந்த திணைக்கு இருக்குது ஆகவே அந்த திணை அரிசியை நீங்கள் கஞ்சியாக காய்ச்சி எடுக்கலாம் அல்லது திணையை மாவாக எடுக்கலாம்